வணக்கம் பயோஃப்ளாக் சொந்தங்களே, மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா, ஏர் சேம்பர் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஏர் சேம்பர்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நீண்ட நாளுக்கு பிறகு நம்ம கண்டினியூவாக வீடியோ போட்டுட்ருக்கோம் இல்லைங்களா, ஸோ இந்த வாரத்தில். ஸோ அதனால் நிறைய ஃபோன் கால்ஸ் நம்மகிட்ட வந்துட்டுருக்கு. நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்கீங்க நம்ம வீடியோவை அப்படிங்கிறது எனக்கு இந்த வாரம் தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ உங்களுடைய அந்த ஆதரவுக்கு வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில். ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நல்ல நல்ல இன்ஃபர்மேஷன், பயோஃப்ளாக் பற்றியான செய்திகள்லாம் கட்டாயமாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ நம்மளுடைய சேனலை நிறைய பேருக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. ஏன்னா நம்ம வீடியோஸில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு ஒரு சைடு இருந்தாலும் வியூவர்ஸ் வந்து அதிக வியூஸ் ஓடுது வீடியோஸ். பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50,000 வியூஸ் ஓடுது அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வீடியோ பார்த்தா போதும். நல்ல நல்ல இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறதுக்கு இது ஒரு மோட்டிவாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல வரேன். சார் ரைட், இப்போ நம்ம வீடியோவுக்கு நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏர் சேம்பர் அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டுங்களா. ஸோ இந்த ஏர் சேம்பர் அப்படிங்கிறது எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏரியேஷன் டைரெக்டாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேங்க் கொடுக்க போகிறோம் சரிங்களா. அதுக்கு இடையில எதுவும் வைக்க போகிறதில்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஏர் சேம்பர் வைக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா. ஸோ என்ன பெனிஃபிட்ஸ்னால், ஏரியேட்டர் 24x7 ஓடிட்டே இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால் அதில் ஹீட்டு ஏர் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது சரிங்களா. ஸோ அந்த ஹீட் ஏர் டைரெக்டாக போணுச்சு அப்படின்னா தண்ணியோட டெம்பரேச்சர் மாறிடும் சரிங்களா. அது சடனாக மாறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறாது. பட் ஒரு 3 days 4 days இல்லை கண்டினியூவாக ஒரு 1 week ஓடும்பொழுது மோட்டர் ஆஃப் பண்ணாமல் ஆல்டர்னேட் ஏரியேட்டர் வச்சுருக்க மாட்டாங்க ஒரு சிலர், ஒரே மோட்டர் தான் ஓட்டிகிட்ருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்லாம் வரும், ஏர் ஹீட் ஏராக போகும். அதனால் டெம்பரேச்சர் நமக்கு மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சார் என்ன சொல்கிறீங்க நீங்கள், மோட்டர் ஓடுற அந்த ஒரு ஹீட்டு 15,000 liters தண்ணியை சூடு பண்ணிவிடுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவ்வளோலாம் சூடு பண்ணாது. பட் இருந்தாலும் அது சூடு பண்ணுது, அது ஹீட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ப்ரூஃப் பண்ணி நம்ம நிரூபிக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ அது என்ன ப்ரூஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு அந்த ஏர் ஸ்டோன் இருக்குது இல்லைங்களா. ஸோ ஏர் வெளியில் வர ஏர் ஸ்டோன்னு, அதை சும்மா ஒரு மக்கில் தண்ணி பிடிச்சி அதில் ஏர் ஸ்டோனை நீங்கள் விட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டெம்பரேச்சர் ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் சரிங்களா. சும்மா நம்ம குளிக்கிற மக் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதை எடுத்து ஒரு 1 liter இல்லை 1.5 liter அளவுள்ள ஒரு கண்டெய்னர் எடுத்துகிட்டு அதில் ஒரே ஒரு ஏர் பாலை தூக்கி போட்டு பாருங்களேன், உங்களுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படிங்கிறது புரியும். பட் அது 15,000 liters இது பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சடனாக பாசிபிலிட்டிஸ் இல்லை, பட் இருந்தாலும் இது பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது. அதுக்கு பிறகு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உங்களுக்கு நான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன் ட்ரைனிங் செக்ஷனில் சொல்லியிருப்பேன். இப்போது காரில் நம்ம போயிட்டுருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா மழை பெய்கிற நேரத்தில் நம்ம காரில் போகும்பொழுது பார்த்திங்கன்னா விண்டோஸ்லாம் க்ளோஸ் பண்ணுவோம் ரைட்டுங்களா. ஸோ வெளியில் மழை பெஞ்சிட்ருக்கோம், உள்ளே பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட்லேயோ முன்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கு அதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அந்த கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா உள்ளேயும் தண்ணி நீர்த்து விலைகள் உருவாயிருக்கும் சரிங்களா. ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள். ரெண்டாவது எக்ஸாம்பிள், இப்போது சில்லுன்னு ஒரு ஐஸ் வாட்டர் நம்ம ஒரு டம்ளரில் வச்சாலோ இல்லை வாட்டர் பாட்டிலில் வச்சாலோ தண்ணி உள்ளே தான் இருக்கும், ஆனால் வெளியில் அந்த நீர்த்து விலைகள் அந்த ரியாக்ஷன்ஸ் ஒன்று நடக்குது இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி ஹீட் ஏர் வந்து ஓஸில் போயிட்டுருக்கும்பொழுது, அதாவது பயோஃப்ளாக் டேங்க் செட்டப்பில் ஒரு ஓஸ் நம்ம அனுப்பியிருப்போம் சரிங்களா. ஸோ அந்த ஓஸ் வழியாக தான் நம்ம அந்த ஹீட்டான ஏர் அனுப்புவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே நீர்த்து விலைகள் வந்து உண்டாயிடும் சரிங்களா. ஸோ உள்ளே நீர்த்து விலைகள் உண்டாச்சு அப்படின்னா ஏரியேஷன் ஏர் ஃப்ளோ என்ன ஆகும்னா ஸ்டாப் ஆகிடும். ஸோ இது உங்களுக்கு புரியாது, அனுபவத்தில் தான் புரியும். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கவங்க இது நிறையா கண்டிப்பாக பயோஃப்ளாக்ல ஒரு 6 months பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு. எப்படி சார் இந்த ஏர் டியூப்பில் தண்ணி போகுது நிறைய கேட்குறீங்க. நான் என்ன சார் இது தண்ணி எப்படி சார் அது உள்ளே போகுது, எப்படி ரிட்டர்ன் ஆகிடுதா ஒரு வேலை அப்படின்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் ரிட்டர்ன்லாம் ஆகலை. ஸோ இந்த ஒரு சயின்ஸ் பேஸ்டு ஒரு கான்செப்ட் அவ்வளோதான் ரைட்டுங்களா, அவ்வளோதான், வேறு எதுவும் இதில் இல்லை.
சார் ரைட், இதெல்லாம் எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இந்த ஏர் சாம்பர் ரைட்டுங்களா. ஸோ ஏர் சாம்பர் வாங்கணுன்னா கிட்டத்தட்ட 45,000 ஸ்டார்டிங் ப்ரைஸ் அலுமினியத்தில் வாங்கணும் அப்படின்னா. ஸோ அது அந்த 45,000 வெறும் ஏர் சாம்பரை மட்டும் வாங்குறதுக்கு நம்ம 2 டேங்க் போட்டு போயிடலாம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது பிவிசி வச்சு செஞ்சுருக்கிறோம். ஈஸியாக ஒரு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இது 150 ரூபா தான் இது ப்ரைஸே இருக்கும். 150 ரூபா இல்லை 200 ரூபாக்குள்ள தான் இது ப்ரைஸ் இருக்கும் ரைட்டுங்களா. ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த பிக்சர் ஒன்று இருக்குது ரைட்டுங்களா, அது ஸ்டார்டிங் வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து இருந்துகிட்ருக்கும் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ஏர் சாம்பரோட மாடல் சரிங்களா. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 3 இன்ச் அதாவது 3 இன்ச் இல்லை 4 இன்ச் 5 இன்ச் நமக்கு என்ன பிவிசி குழாய் கிடைக்குதோ, போர்வெல் போடுவாங்க இல்லைங்களா, போர் போடுற சாதாரண பிவிசி பைப்பு தான் அது, பெருசாலாம் எதுவும் கிடையாது. ஸோ ஹார்ட்வேரில் போனீங்கன்னா தருவாங்க. ஸோ 3 இன்ச் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, 3 இன்ச்சோட அதிகமாக கிடச்சிச்சுனா வாங்கிக்கிங்க சரிங்களா. 3 இன்ச் இல்லை 4 இன்ச் இல்லை 5 இன்ச் கிடச்சா கூட வாங்கிக்கிங்க சார். 6 இன்ச் இருக்குன்னா வெரி குட் ரைட், எப்படி வேணாலும் வாங்கிக்கிங்க. அதை வாங்கிக்கிட்டு அந்த அது என்ன சைஸில் வேணும்னா, நீளம் என்ன சைஸில் இருக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 3 அடிக்கு வாங்கிக்கிங்க. அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிங்களா. 3 அடியை குறைச்சிடாதீங்க, ஒரு 3 அடி வாங்கிக்கோங்க. 3 அடி வாங்கி கட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ ரெண்டு பக்கமும் ஹேண்டிகேப் இதில் போட்டிருக்காங்க இல்லைங்களா, ஹேண்டிகேப் போட்டிருக்காங்க சரிங்களா. டம் அது என்ன சொல்லுவாங்க, அது ஹேண்டிகேப் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஹேண்டிகேப் வாங்கி இந்த சைடும் அந்த சைடும் வந்து அடைக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது நீங்கள் ஒரு ஓஸ் அதில் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல ஹோல்ஸ் போட்டு உள்ளே சொருவாங்க, எம்சிஎல் வச்சு அடைச்சிப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து எஃப்டியை வாங்கிப்பாங்க சரிங்களா. எஃப்டியை வாங்கி அழகாக முறுக்கிற மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிங்களா. ஸோ அதனால் 2 எஃப்டியை வாங்கிக்கிங்க, 2 பக்கமும் 2 எஃப்டியை வாங்கிக்கிங்க. ஸோ இந்த எஃப்டியை வாங்கி இந்த படத்தில் உள்ள மாதிரி என்ன பண்ணுங்கள், ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா இன்லெட்டு, இன்னொரு சைடு வந்து அவுட்லெட், அதாவது ஏரோட இன்லெட்டு இன்னொரு சைடு ஏரோட அவுட்லெட்டு. இப்போ ஏரோட இன்லெட் என்னன்னு, இன்லெட்னா என்ன அப்படின்னா, ஸோ இப்போது மோட்டர்லேருந்து அதாவது ஏரியேட்டர்லேருந்து வர்றது வந்து இன்லெட்டு சரிங்களா. ஸோ அதை வந்து இன்லெட்டில் சொல்லிடணும். அது அவுட்லெட் ஒன்று இருக்கும், அந்த அவுட்லெட் என்னென்னா நேரடியாக எங்கே போகும்னா டேங்குக்கு போகும் சரிங்களா. ஸோ டேங்கு போகிறது அவுட்லெட்டு. ஓகே, இப்போது இதில் அந்த அளவுலாம் இருக்குது சரிங்களா. இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 3 இன்ச் பிவிசி கண்டெய்னர் வாங்கியிருக்காங்க. அப்புறம் ஹேண்டிகேப் வந்து அதே 3 இன்ச் தான் வாங்கியிருக்காங்க. ஏர் இன்னு ஏர் அவுட்டுக்கு வந்து ஓஸ் வந்து 3/4 இன்ச் ஓஸ் போட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ நமக்கு 3/4 இன்ச் தான் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 3/4 இன்ச்சும் போடலாம், இல்லை 1 இன்ச்சும் போடலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ வாங்கி நீங்கள் போட்டுக்க வேண்டியதான் சரிங்களா. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் என்ன ஓஸ் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்லெட்டர் அவுட்லெட் அமைச்சிக்கோங்க, இதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சார். ரைட், இது என்ன ஒர்க் பண்ணுது, என்ன ஒர்க்கு, ஒர்க்கிங் ப்ரின்ஸிபல் என்ன ரைட்டுங்களா. ஸோ அதை தான் பார்க்கணும். ஸோ இதோட பயன் என்னங்கிறத வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன். பட் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஏர் நேராக வரும் ரைட்டுங்களா. ஸோ அந்த ஏர் என்ன பண்ணும், இந்த கண்டெய்னரை நிரப்பும் ரைட்டுங்களா. ஸோ அதிலிருந்து இது ஃபுல்லாக நிறைஞ்சிச்சு அப்படின்னா ஒரு ப்ரெஷர் ஒன்று க்ரியேட் ஆகும். எந்த இடத்துலனா இந்த கண்டெய்னரில் ஒரு ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லலாம். இந்த பெரிய பெரிய மாலில், பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சிலிண்டர் இருக்கும் சரிங்களா. அதாவது கீழே இருக்கும், 3வது ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ரெஸ்டாரண்டோட கிச்சன் இருக்கும். ஸோ இப்போது என்னென்னா, 3வது ஃப்ளோருக்கு நம்ம வந்து அந்த சிலிண்டரை எடுத்துகிட்டு போக முடியாது. அந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பைப் லைன் ஒன்று போட்டு தான் மேலே எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ கீழே பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஐ அதிகப்படுத்துறதுக்கு, அந்த ப்ரெஷரை அதிகப்படுத்துறதுக்கு ஒரு சாம்பர் ஒன்று வச்சுருப்பாங்க ரைட்டுங்களா. ஸோ அதுதான் இது, வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா. ஸோ ப்ரெஷரை என்ன பண்ண போகுது அப்படின்னா அதிகப்படுத்திடும் சரிங்களா. நம்ம ஒரு 120 HP இல்லை 300 HP வச்சுருந்தோம் அப்படின்னா இது என்ன பண்ணுன்னா, ஒரு 30-40% ரைட்டுங்களா. ஸோ அதிகபட்சம் 50% கூட அது ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும் ரைட்டுங்களா. ஸோ அதனால் அது ப்ரூவன்லாம் எதுவும் கிடையாது, பட் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ப்ரெஷர் கேஜி வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக அதோட மாற்றங்களை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கு பயன்படுது. அப்புறம் கண்டினியூவாக ஏர் ஃப்ளோ வந்து யூனிஃபார்மாக போகிறது சரிங்களா. அந்த ஃப்ளக்சுவேஷன் இல்லாமல் கண்டினியூவாக யூனிஃபார்மாக என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இந்த 2 காரணத்துக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இம்பார்ட்டனாக நம்ம வச்சுருக்கோம். அதோட ஒர்க்கிங் ப்ரின்சிபல் இன்க்ளூடு இதிலேயே வந்துடுச்சு சரிங்களா. ஸோ இதோட வேலை இவ்வளோ தான். இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்.
ஸோ இதோட காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 ரூபாய்க்குள்ளே முடியுது, சரிங்களா? ஸோ 200 ரூபாய் அதிகபட்சம் 200 ரூபாய் தான், இல்லை 250 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஸோ 60,000 செலவு பண்ணுறதுக்கு வெறும் 200 ரூபா செலவு பண்ணுறது நமக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயமா போயிடும், சரிங்களா? ஸோ இதே மாதிரி உங்களோட இடத்துல நீங்கள் மேக் பண்ணி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு அதில் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.